யாரை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன இருக்கு அவங்கள பத்தி பார்க்க, அவங்களோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் நம்ம தொட போறதே இல்லை. கடந்த 40 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால ஆண்டுட்டு இருக்க ஒரு ஆள்னா அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். எத்தனையோ பேர் வரலாம், எத்தனையோ பேர் போகலாம், ஆனா வந்து ஒரு மனுஷனால 40 வருஷமா தமிழ் மக்களை கட்டி போட முடியுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ரஜினி என்பது வந்து ஒரு மந்திர சொல். சரி, அது மட்டும்தான் ஒரு காரணமா விருதுனா. ஆனால் ரஜினியோட படங்களை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி அங்கங்கே அங்கங்கே இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து ஏன் வந்து மக்கள் கூட்டம் திரும்பி திரும்பி அவருக்கு போய் பார்க்குறாங்க, இல்லை அவர் படம் வந்தால் ஏன் அப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்கள அறியாமே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லா படத்தையும் எடுங்க, ஒரே கதை தான் இருக்கும். இவர் கீழே இருப்பார், இன்டர்வலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அடுத்து வந்து கிளைமேக்ஸில் வந்து இவர் அவங்கள எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பார். இதே டெம்ப்ளேட் தான். பட் ஆனாலும் திரும்பி திரும்பி மக்கள் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாசிட்டிவிட்டி இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் அவரோட எல்லா கொள்கையும் பாருங்களேன். அம்மாவை பார்த்துக்கோங்க, அப்பாவை பார்த்துக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்க நண்பர்களை பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய சைக்காலஜி, இது ஒரு பெரிய ஃபிலாசபி. இது யாரில் இது பெரிய பெரிய புக்குனால கூட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ரஜினி படம் பார்த்தா நிறையா ரசிகர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துருக்காங்க, அவங்க அண்ணன் தங்கச்சிங்களை நல்லா பார்த்துருக்காங்க, அவங்க சுற்றார் அவங்க நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு புக்கினால் இல்லை ஒரு ட்ரைனிங் எடுத்து முடியாத விஷயத்த வந்து ஒரு ரஜினி படம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வந்து நம்ம வந்து வாழ்த்துவோம். அவர் மென்மேலும் வளரணும், அவர் நிறைய படங்கள் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள். தேங்க்யூ.